பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட சவுந்தரராஜன் வெற்றியடைந்தார். 2016 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட வெற்றிவேல் வெற்றி பெற்றார். 2019 ஆண்டு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் டி சேகர் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மீண்டும் திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் கருத்துக்கள் இதோ. வரப்போற 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் உங்களுடைய ஆதரவு? என்னோட ஆதரவு பார்த்தீங்கன்னா ரெட்டலைக்கு தான், அதிமுகவுக்கு தான் என்னோட ஆதரவு. எதனாலனா அவங்க இப்போ ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ எஜுகேஷன் லோனும் தள்ளுபடி பண்ணுறேன் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க. நிறைய வந்து மருத்துவத்தெல்லாம் கட்டியிருக்காங்க, மெடிக்கல் காலேஜ் நிறைய கட்டியிருக்காங்க. அதனால் நம்ம ரெட்டலைக்கு வந்து வாக்களிப்போம். நான் எப்பவும் ஏடிஎம்கே தான் நான் போடுவோம் ஓட்டு, ரெட்டலைக்கு தான். நல்ல சலுகை செய்கிறாப்புல இப்போ கூட விவசாய கடன் நிறைய இது அறிவிச்சிருக்காங்க திட்டம்லாம். இந்த தடவை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ரெண்டாவது முறை அவர் தோற்றுருக்காரு திமுகவில். இது இந்த முறை வந்து ரெட்டலில் நிற்கிறதுனால வின் பண்ணிட்டு வரும். பெரம்பூர் தொகுதியில் திமுக தானே நிற்கிறாங்க, அவங்களுக்கு தான் இருக்க ஆதரவு. நம்ம வந்து எப்பவுமே எடப்பாடி வருதான் போது நம்மளுக்கு பிடிச்சது அதுதான். நம்மளுக்கு அவர் வீட்டில் வீட்டில் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால் எப்பவுமே ரெட்டைலுக்கு எங்களுடைய பெரம்பூர் தொகுதியில் நிற்கிற எங்களோட வேட்பாளருக்கு தான் நாங்கள் எப்போவுமே ஓட்டு போடுவோம். எங்களுக்கு வந்து அம்மாவோட ஆட்சி ரொம்ப பிடிக்கும். அவங்க பெண்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் நாங்கள் அந்த ஆட்சிக்கு தான் எப்போவுமே ஓட்டு போடுவோம். இனிமேலும் அவங்களுக்காக தான் போடுவோம். அம்மாக்காக நல்லாட்சி மலர யாருக்கு ரெட்டலையில் யார் நின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். எங்களை எப்போவுமே அதிமுக ஆதரவு தான். ஏன்னா இது வரைக்கும் 10 வருஷம் ஆட்சியில் செஞ்சுருக்காங்க. இனி வர 5 வருஷத்துக்கும் இதே தொடர்ச்சியாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அவங்க தான் வரணும். அவங்க வந்தால் தான் தமிழ்நாடு என்றைக்குமே இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கும். எங்களோட ஆதரவு எப்பவுமே எடப்பாடிக்கு தான். எங்களுக்கு வந்து நிறைய சலுகை வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்கு. அதனால் நாங்கள் ரெட்டைலைக்கு தான் போடுவோம். நல்லது செய்கிறாங்க, வயசானவங்களுக்கு நல்லது செய்கிறாங்க, படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாங்க. அதனால் எல்லா விதத்துலேயும் லேடிஸ்க்கு மெயினாக நல்லது செய்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ரெட்டைலைக்கு போடுறது தான் பெஸ்ட்டாக தெரியும். எடப்பாண்டி ஐயாவுக்கு தான் போடுற மாதிரி இருக்குது. அவர் எல்லாருக்குமே நல்லது செய்கிறாரு, அதனால் அவருக்கு தான் போடுற மாதிரி. சின்னமே இது தான், அம்மா காலத்துலேருந்து இதே தான் போட்டுக்கணும் வரோம் நாங்கள். ரெட்டலைக்கு தான்ப்பா. என்ஆர் தனபாலன் தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க, அவருக்காக தான் நாங்கள் போடுவோம். அதேமாரி தலைமையில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ கண்டிப்பாக நாங்கள் ரெட்டலைச்சுனே. அம்மா காலத்துலேருந்து நாங்கள் எங்கள் 3 தலைமுறையான ரெட்டலை நாங்கள் கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறது வழக்கம். அதே போல் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். பெரம்பூர் தொகுதியில் வந்து இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கூட்டணி கட்சி பெருந்துறை மக்கள் கட்சியுடைய தலைவரும் என்ஆர் தனபாலன் சொல்லிட்டு ஒருத்தர் சமூக சேவகர், நல்ல மனுஷன். இந்த தடவை வந்து பெரம்பூரில் அவர் தான் வேட்பாளராக நிற்கிறாங்க. எங்களுடைய ஆதரவும் எல்லாருடைய ஆதரவும் அவருக்கு 100% கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே திமுக 2 தடவை நின்று தோற்றவர் தான். ஆனால் இந்த தடவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிற்கிறதுனால அவர் வெற்றி வாய்ப்பு 100% அதிகமாகவே இருக்குது. என் ஆதரவுக்கு வந்து நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேங்க. ஏன்னா எனக்கு வந்து அம்மா வந்து எனக்கு வந்து ரொம்ப இது. ஏன்னா அம்மா வந்து முதல்ல வந்து எனக்கு கொடுத்தது வந்து அம்மா உணவு கொண்டு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதனால் எவ்வளோ பேர் பயனடைஞ்சாங்க. ஒன்று ரெண்டாவது என் பொண்ணுக்கு வந்து லேப்டாப் வந்து என்னால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை, அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ரெண்டு மூணாவது வந்து என் போஸ்டனாளிக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு வந்தால் அம்மா வந்து ஏற்கனவே அறிவித்த ஒரு திட்டத்தை
அது நிறுத்துவாங்க. இப்போ இருக்கிறவங்க நிறுத்துவாங்க. அதனால் நான் ஏடிஎம்க்கு ரெட்டலுக்கு தான் ஓடி போடுவேன். அதுவும் இல்லாமல் வந்து பூர்வீகமே வந்து நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே சொல்கிறேன், நான் ரெட்டலுக்கு நான் ஓட்டு போடுவேன். யார் வராங்களோ எதுவும் இல்லை, அம்மா அறிவிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து யாராலையும் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து அவங்க கொண்டு வந்த முதல் ஒரு திட்டம் அந்த அம்மா உணவு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பயனடைஞ்சு நிறைய பேர், நானும் பயனடைஞ்சிருக்கேன், ரொம்ப பயனடைஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. ரெட்டை சின்னத்தில் தான் போடும். நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு லோன் கொடுத்துருக்குறாங்க, லோன் வாங்கியிருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து நாங்கள் மீண்டும் அதுக்கு தான் போடுவோம். இருக்க இருக்க எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான், அவர் இப்போ வந்து பெண்களுக்கான அந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாரு, வாஷிங் மிஷின் தர்றாரு, அதெல்லாம் வந்து பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தானே, அதனால் நாங்கள் அவருக்கு வாக்களிக்கிறோம். ரெட்டலி தான் ஓட்டு போடணுங்க. எங்களுக்கு எல்லாம் சலுகை நல்லா சேர்ந்துடாப்புல, எல்லாம் உடைய ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாத்துக்கும் நல்லா பண்ணிடுறாங்க. ரெட்டலில் தான் என் பொண்ணுக்கு படிப்புலேருந்து எல்லாமே எல்லாம் சலுகை செய்கிறது அவங்க தான். அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து பாதி தான், பாதி நாங்கள் கட்டுறோம், பாதி அவங்க போடுறாங்க. இப்போ மீடியமுக்கு தான் சொல்லுங்க, அது எங்களுக்கு ரத்தத்தில் ஊறுறதுனால வேறு மாற்றவும் முடியாது. ஜெயலலிதாவிலேருந்து அம்மா எம்ஜிஆர் காலத்துலேருந்து நாங்கள் அப்படி தான் நிறைய பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் என் தங்கச்சிலாம் கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் வந்து தாலி எட்டு கிராம் தகுதி கொடுத்தாங்க, 50,000 காசு கொடுத்தாங்க. லேப்டாப்பு இதெல்லாமே எங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் என்றைக்குமே அவங்க தான், யார் இருந்தாலும் சரி ரெட்டலைக்கு சின்னத்தில் யார் இருந்தாலும் அவங்க மட்டும் தான் ஓட்டே போடுவோம். எங்கள் அம்மாவுக்கு தான் போடுவேன். இப்போ இவர் ஐயா இருக்கிறாரு, இவருக்கு போடுவோம். நாங்கள் அந்த அம்மா இருந்தால் எவ்வளோ உதவியோடு இருந்தோம். நாங்கள் இப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வேலை வெட்டின்னு எங்கள் பிள்ளைகளை சாப்பாடு போடுமானாங்க, ரோட்டில் இருந்து காய்கறி விற்கிறோம். நாங்கள் யார்த்து போய் சொல்கிறது, அவங்க இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். நாங்கள் இல்லைனாலும் ஒரு வேஸ்ட். நீங்கள் தான் கொஞ்சம் உதவி பண்ணுவேன். அம்மா வந்தாக்கா ஏதோ இவரால் ஏதோ இவர் வந்தானே எங்களுக்கு நல்லது தான். எங்கள் மற்ற உதவிலாம் இல்லை. நாங்கள் பிள்ளைகளாம் பேர் நாங்கள் வேஸ்ட்டு. அந்த அம்மா எவ்வளோ உதவி எங்களுக்கு செஞ்சுட்டு போனோம். ஐயாவுக்கு தான், ஐயா எடப்பாடிக்கு தான். ஏன்னா நாங்கள் அவர் நிறைய உதவிலாம் செஞ்சுருக்காரு எங்களுக்கு. இந்த மானியம் ரத்து பண்ணி கடன்லாம் ரத்து பண்ணியிருக்காரு. நான் எப்பயுமே அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். அம்மா இருக்கும் போது அம்மா ஆச்சுலேயோ நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். எங்கள் குடும்பம் ஓட்டே அவங்களுக்கு தான். அவர் வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்களாம் நிம்மதியாக நாங்கள் ரோட்டு ஓரத்தில் கடை போகிறோன்னு சொன்னால் அவரால் தான் நாங்கள் போடுறோமே. இதோ அம்மாவாலேயும் அவராலே தான் நாங்கள் போடுறோம். ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் போடுவோம் நாங்கள், எப்பயுமே போடுவோம்ப்பா. அப்பத்துலேருந்து எம்ஜிஆர் கட்சி தான். ரெட்டையாளிக்கு தான்ப்பா. எங்களுக்கு எல்லாமே எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லதை செஞ்சாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து நல்லதை சொன்னாங்க. அதனால் அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான். அம்மா இல்லைனாலும் எங்கள் ஓட்டு ரெட்டையாளிக்கு தான். எடப்பாடி தான் சார், அவர் நல்லது செய்கிறார். அந்த அம்மாவோட அதிகமாக செய்ய ஆசைப்பட்றாரு. எல்லாரும் நல்லது செய்கிறார் சார். எல்லோரும் கிடைக்குது, எல்லாம் அரிசி பருப்பு எல்லாமே கிடைக்குது. 12,000 கிடச்சிது. இன்னும் எல்லோரும் வேலை வாங்கி தரணுகிறாரு வீட்டுக்கு, சந்தோஷமாக இருக்குது. மாதம் 1,000 எங்கள் வீட்டில் ஒரு 1,000 நான் உடம்பு சார் ஆள். எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். வந்தாக்க எடப்பாடிக்கு தான் போடும். அவர் எல்லாமே நல்லது தான் செய்வார், அதனால தான் போடும். குழந்தைங்க கல்விக்கெல்லாம் நல்லா செய்கிறாரு, அதனால் போடும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இப்போ கூட பசங்க எக்ஸாம் பண்ணல, அதனால் பாஸ் பண்ணி விட்ருக்காரு, அதனாலே போடலாம். கல்வி பசங்களும் நல்லா தான் பண்ணுறாங்க, இதுவரையிலும் பண்ணுறாங்க, இனிமேலும் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போடும். எனக்கு வந்து ரெட்டில் தான் நல்லா செய்கிறாங்க, நல்லா எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. கொரோனா டைத்தில் நல்லா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, இப்போவும் நல்லா தான் செய்வாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுகவுக்கு என்னுடைய ஓட்டை நான் போடுவேன். சில நன்மைகளெல்லாம் செய்வாங்க, செய்து இருக்கிறாங்க, செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கைக்கு. ரெட்டலைக்கு ஓட்டு போட போகிறோம். பசங்க படிப்பு செலவுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, நல்லா கொரோனால நல்லா கவனிச்சாங்க. ரெட்டலைக்கு எல்லாம் செய்துக்கிறாரு அவர். இந்த ரேஷனுக்கு மாசமானா நான் ஜெயிச்சா 500 தருகிறேன். எல்லாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், கொள்றேன். நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் என்ன சொன்னார். அதுக்கோசம் நாங்கள் ரெட்டாலிக்கு போடுவோம். எங்களுக்கு உதயசூரியன் தாங்க எங்களுக்கு எல்லாமே இது பண்ணுறேன்னு இருக்கிற, ஆதரவு கொடுக்குறேன்னு இருக்கிற. அவருக்கு முக்கியத்தையோ நாங்கள் கொடுப்போம் ஃபுல் தொகை. அண்ணா திமுக போடும். எனக்கு அந்த அம்மா மேல ரொம்ப ஆசை. ரெட்டாலிக்கு தான் போடுவேன், எப்போ போட்டாலும் ரெட்டாலிக்கு தான். இல்லை அம்மா இருக்கிறதுனால, எம்ஜிஆர் இருந்ததுனால அவருக்கு தான் போடுவோம் நாங்கள். ஏடிஎம்கே தான் போடுறது. அவர் நல்ல திட்டம்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மாணவர்களுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விவசாய கடன்லாம் அடிச்சிருக்கோம். அண்ணா டிஎம்கே எனக்கு வந்து வாரிசு என்ற முறையில் எனக்கு எம்ஜிஆர் பிரிவில் வேலை வந்தது, அதனால் நாங்கள் அதுக்கு போடுறோம். அம்மா கட்சிக்கு தான் போடுவோம். அவங்க நல்லா ஆஃபர் நிறையா செய்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தான் போடுவோம். படிப்பு செலவுக்கு லேப்டாப்பு எனக்கு எல்லாமே கொடுத்தது அவங்க தான், சைக்கிள்லேருந்து. அதனால் அவங்க தான் போடுவோம். எடப்பாடி பழனிசாமி அவர் நல்லதே செஞ்சுன்னு வராருன்னு போடுவோம். ஆட்சி ஒழுங்காக இருக்குது, அதனால் அவருக்கே போடுவோம். பழனிசாமி தான் அவர் நல்லா பண்ணுறாங்கன்ட்டு, வேற ஒன்று லேடிஸுக்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ரெட்டலிக்கு தான் நாங்கள் ரெகுலராக அதில் தான் போட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் பெண்களுக்காக நிறைய செய்கிறாங்க, சொன்ன திட்டத்தெல்லாம் கரெக்டாக நிறைவேற்றுறாங்க. ரெட்டலிக்கு தான் போடுவோம். ரெட்டலிக்கு
ரெட்டலி தான் நான் ரெட்டலிக்கு தான் போடுவேன். அவர் நல்லா செய்கிறார், எல்லாமே நன்மை செய்கிறார், அதனால் அவருக்கு தான் போடுவேன். பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு, என்ன இலவசமாக லேப்டாப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சைக்கிள் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. அதுக்கு இல்லைன்னா அவங்க குறைய கேட்டு எதாவது செய்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு தான் போடுவேன். ரெட்டையிலையை தான்ப்பா, நான் அப்பத்துலேருந்து அதே தான், மாற்றமே கிடையாது. ரெட்டையிலைக்கு போடுவோம்ப்பா, எதனால எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அதுக்காக தான் போடணும். ரெட்டலிக்கு தான் போடுறேன் எப்போ பார்த்தாலும். ரெட்டலிக்கு தான்ப்பா, ரெட்டலியில் வந்து எல்லா சலுகையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஏழை மக்களுக்கு எல்லா தேவையும் அடிப்படை தேவையிலேருந்து முக்கிய தொகை வரைக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, சொல்கிறதே செய்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும்?